சரி, இந்த டெக்னாலஜி என்னன்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ 10 நிமிஷம் ஆகும் இது இந்த ஸ்கேன் முடிய. நமக்கு வடக்கத்தக்க பாறை அமைப்பு இருக்கிறதுனால நம்ம மேற்கு கிழக்க ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ 50 மீட்டர் தூரம் வச்சுருக்கோம். இந்த 50 மீட்டர் தூரத்துக்குள்ளே எது வந்து தண்ணி உள்ள பாறை, தண்ணி இல்லாத பாறைங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்கள் இது வரைக்கும் 3 போர் போட்டிருக்கீங்க. ஆமாம். அதில் போட்ட போர் தான் 80 கிலோ போர் போட முடியாத அளவுக்கு தண்ணி நிறைய வந்திருக்கு. மற்ற அந்த 2 போரும் தண்ணி வரல. தண்ணி இருக்கு. மற்ற 2 போரும் தண்ணி சுமாராக சுமாராக இருக்கு. ஓகே ஓகே. நம்ம இந்த மீட்டர் யாருனாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள பாறை அமைப்பை ஆராய்ச்சி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி பாறை, அது எந்த டைரெக்ஷனில் போகுது, அது எந்த டைரெக்ஷனில் கிடக்கோ அந்த டைரக்ஷன் தான் நீரோட்டம். வா, யூடியூப்ல இருந்து வா. ரெண்டு போருமே இல்லைல்லா, யூடியூப்ல எடுப்போம். உடனே நீங்க வாங்க வா. அந்த கிணத்தினுடைய சரத்து அது, அந்த 2 போரும் உங்களை இப்போ அந்த கிணத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமாம், இது வேற சரம். இடம் அருமையான இடம், செவ்வகமாக சதுரமாக கிடக்கு பார்த்தீங்களா. இது நிறைய இடம் ஒழுங்கில்லாமல் கிடக்கும் அப்படி இப்படின்னு. இது சார்ன கேட்டுன்னு சொல்லுவோம். அதான் புளூ மெட்டல் ட்ராக்கு கீழே, ரொம்ப ஆழமாக போனால் புளூ மெட்டல் ட்ராக்கு வந்துடும். இந்த லைன்லேயே கோரி இருக்கு. என்ன பலபத்ராமபுரம் இருக்கு இல்லையா, அந்த லைனில் கோரி இருக்கு. ஒரு கங்கணா குளம், கங்கணாங்கிணறு, அதில் வந்து கோரி இருக்கு. அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த ஏரியன்னு போட்டு 80 அடி போட்டு. ஆமா, அதுலயே வந்து பவர்ஃபுல் வண்டியை கூட்டு வந்து போடும். ஏன்னா இங்க போட்டது பவர் இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், சில ஐடியாக்கள் சொல்றேன். அது டிரான்ஸ்மிட்டர் தம்பி, நீங்க வச்சிருக்கீங்க சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதான் டிரான்ஸ்மிட்டர். எலக்ட்ரோ மேக்னெட் வியவஸ்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இதை, அதை ரிசீவ் பண்ணி இங்கே எனக்கு ரெக்கார்ட் கொடுக்கு. சரியா, கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட் இது கொடுக்கும். கொஞ்சம் சவுண்டே இல்லாமல் இருந்துச்சு. அது விட்டு விட்டு வரும், இதை மாதிரி தொடர்ந்து வராது. கொஞ்சம் சவுண்டு வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். சவுண்டு வரும், ஆஃப் ஆகும். சவுண்டு எவ்வளோ நேரத்துக்கு, 1 செகண்டு அது மாதிரியா? அதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் அங்கே போய் நின்று வாட்ச் பண்ணால் அது தெரியும். அது ஒர்க் பண்ணாமல் இங்கே ஒன்றும் ரிப்போர்ட் வராது. இது எப்படி சார், உள்ளே பேட்டரி மாதிரியா எப்படி? ஆமாம், இந்த டெய்லி சார்ஜ் பண்ணிடுவேன். இந்த யூனிட் ரிசீவர், அது அங்கே இருக்கார்ல தம்பிக்கிட்ட இருக்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டர். மின்காந்தாலையாக உற்பத்தி பண்ணது, பூமிக்கு கீழே போய் ஸ்கேன் பண்ணுது. 125 மீட்டரே போதுன்னு சொன்னதால 125 மீட்டர் தான் ஸ்கேன் பண்ணுது. அது உற்பத்தி பண்ணுது. இது இது ஸ்கேன் பண்ணி எடுத்து நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 50 மீட்டர் ஸ்கேனில் ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கேன், பெஸ்ட் இடத்த. இதில் வந்து எத்தனை இடம் அமைதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் போட்ட போர், அதிகமாக தண்ணி வந்த போரினுடைய சாரம் இங்கே தான் கிராஸ் ஆகுது. கரெக்டாக இங்கே கிராஸ் ஆகும் இந்த போஸ்ட் பக்கத்தில், அல்லது விலகி போகுதான்னு பாய்ப்பும் தெரிஞ்சிடும். வீடு வீட்டுக்கு விருந்து வேறு வந்துட்டு, வசவு தான் வாங்குவார். யார்? கிளார்க். மூணா இருக்கார். எங்கே பஞ்சாயத்து கிளார்க்கா இருக்கீங்களோ, செக்ரட்டரி. இப்போ பேர் செக்ரட்டரி இல்லை உங்களுக்கு? பஞ்சாயத்து செக்ரட்டரி. பஞ்சாயத்து செக்ரட்டரி. என்ன பஞ்சாயத்து வருது தட்டப்புற? இது வடக்கு காவலாக்குறிச்சி பஞ்சாயத்து. வடக்கு காவலாக்குறிச்சி. வடக்கு காவலாக்குறிச்சி ஏகப்பட்ட போர், வாட்டர் போர்டு போர் போட்டிருக்கேண்ணே. ருக்மணி அம்மா பார்த்து இருக்கிற கிணத்தை ஆழப்படுத்தி கொடுத்தேன். அது என்ன பஞ்சாயத்தில் வருது? அது வடக்காலாச்சி தான். ஒரு ஆள் கிணறு வெட்டணும்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் வேணும். ஆமாம், பக்கத்தில் ஒரு கிணறு ஆழப்படுத்தினீங்க. ஆமாம். அது இப்போ புது கிணறு வெட்டணும்னு சொல்லி ஒரு ஆள் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார், ஆனால் வரல. ஆமாம். முருகராஜா பேர் தெரியல, ருக்மணி அம்மாள் புறம்னாரு. மறுபடி காவலாக்குறிச்சிக்காக ஏதோ ஒரு குளத்துக்கரையில் வெறும் 45 அடியோ 60 அடிக்குள்ளேயே தண்ணி, நல்ல தண்ணி வந்துச்சு. வடக்கு காலா வச்சா? ஏ, அந்த காவலாக்குறிச்சி பஞ்சாயத்தில். ஆமாம், தெற்கு காவலாக்குறிச்சி கிடையாது. அது ஒரு கிணறு அடிச்சிருக்கு புதுசாக, ஒரு போர் சரியான ஓட்டம் கொடுக்கும். குளக்கரையிலே கொடுத்துருப்பேன், நல்ல தண்ணி. மறுபடி இங்கே நம்ம ரெட்டியார்பட்டி ஊருக்கு தெக்க வாட்டர் போர்டு போகிறோம், நிறைய கொடுத்துருப்போம். தனியாருக்கு நிறைய கொடுத்துருக்கேன். அது அதிகமாக இந்த லைன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆழத்தில் போய் இந்த போர் போட முடியாத அளவுக்குலாம் தனி வந்துருக்கு. ஒரு வேன் டிரைவர், ரெட்டியார்பட்டி வேன் டிரைவர், செல்லத்துறை வேன் டிரைவர். அவர் தோட்டம் வந்து இங்கே தான் இருக்குது, ரெட்டியார்பட்டி ஊர் முத்தம்மாள்புரம் டு
அந்த ரெட்டியா போட்டு குறுக்க ரோடும் போகும்போதுங்க அதில் அவர் தோட்டம் வச்சிருக்காரு, சொந்த வண்டி வச்சிருப்பார். அதாவது முத்தமாலபுரம் இருக்கு இல்லையா, அதில் இருந்து அந்த ரோடு கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஒன்று போடும்போங்க அவருக்கு ரோட்டுக்கு மேக்க தான் அவர் தோட்டம். இது மூணாவது ஸ்கேன் நடக்கு, ரெண்டாவது ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துரும். ஆறு பிடிச்சி கொடுத்தா அதுக்கப்புறம் தண்ணி ஏகப்பட்ட தண்ணின்ட்டு நம்ம விளம்பரம் கொடுத்துடலாம். இங்கே ஏகப்பட்ட ஆளு போகணும் சார், நீங்கள் நல்ல ஒரு பாயிண்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா ஓகே, நல்லதாக சொல்லிட்டு போனீங்கன்னா ஓகே. சாப்பிடலாம் சார், அனுபவம் இருக்குல்ல. இது அதே ஏரியா, அந்த நம்ம தட்டப்பாறை வெங்கடேஸ்வரபுரம் என்ற ரெட்டியார்பட்டி ஊருக்கு அருகில் உள்ள தட்டாபுரங்கிற ஊர் தான் முத ஒரு இடம். அவருக்கு பார்த்து அவர் லிங்கத்துறை என்ன, அவருக்கு மூணு ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இப்போ வெள்ளத்துறைங்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அவங்க இடத்துல ஒரே ஒரு ஸ்கேனுக்காக இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்ருக்கேன். அது ஊத்து மலை தானே? ஆமாம் சார். அது ஃபுல்லாக சீனிகள் பாரு. ஆமாம் சீனிகள் பாரு. என்ன அங்கே இது வந்து கருங்கல் தான் இருக்குது கீழே. நாங்கள் ஏற்கனவே யாரும் ஒரு டேனட் டெவலப் போட்ட போகிறோம் தான் இருக்கோங்க. அந்த போருக்கு அந்த கருங்கல் கருங்கல் ஆமாம் 210 அடி கருங்கல் பாறையிலேயே முடியும் இந்த இடம். அதுக்கு உக்கரங்கோட்டையெல்லாம் 200 அடி தான். ஆமாம் அது நான் தானே பார்த்து கொடுத்தேன் முன்னாடி, நானும் பார்ப்பேன். அது நிறைய ஜலசிஸ்ட் வாட்டர் போர்டு உண்டு. ஒரு பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஏஸ்க்கு இருந்தார் திருநெல்வேலி. அக்ரியா? அக்ரி பாலகிருஷ்ணன் ஏஸ்க்கு. அப்புறம் தீபகா, தீபம், மனோரமி, சுந்தரி,